போதை பொருள் பாவனை பற்றிய 10 வயது தொடக்கம் 16 வயதான பிள்ளைகளில் 80% மாணவர்கள் சமூகத்தோடு ஒட்டி வாழ்பவர்கள். அந்த வகையில் பிள்ளைகள் 3 வழிகளில் போதை பொருட்களுக்கு அடிமையாகின்றார்கள். 1, தனது கண் வழியாக போதையில் அடிமையாகின்றார்கள். பார்க்கக்கூடாத ஹராமாக்கப்பட்ட காட்சிகளை பார்ப்பதன் மூலம். 2, காதுகளின் வழியாக இஸ்லாம் தடுக்கப்பட்ட ஹராமாக்கியுள்ள இசையில் மூழ்கியிருப்பதன் மூலம் போதைக்குள் உள்வாங்குகின்றார்கள். 3, வாயின் மூலம். இதுதான் முக்கியமானதொன்று. இப்பொழுது ஊசியற்றுவதன் மூலமாகவும் நுகர்வதன் மூலமாகவும் போதைகள் வந்திருக்கின்றன. இது பயங்கரமான போதை ஆகும். அந்த வகையில் இஸ்லாம் போதை ஊட்டும் எந்த ஒரு பொருளையும் உட்கொள்வதை அறமாக்கி உள்ளது. போதையின் முதற்படி புகைத்தல் ஆகும். புகைத்தல் தான் போதையின் முக்கியமான ஒரு விடயம். முதலாவதாக ஒருவர் புகைக்க பழகி கொண்டால் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்வார். புகைப்பதன் மூலம் இலங்கையில் வருடத்திற்கு 21,000 தொடக்கம் 23,000 மக்கள் இறக்கின்றார்கள். புகைத்தவரின் அருகில் இருப்பவர்கள் ஒரு வருடத்திற்கு 6,000 மக்கள் இறக்கின்றார்கள். போதை வஸ்துக்கு அடிமையாகுவதற்கு முக்கியமான காரணங்களாக மார்க்க பற்றின்மை, ஒரு குழந்தை மார்க்கத்தோடு வளர்க்கப்படாமை. 2, ஒரு குழந்தை நிறைய இனிப்பு பொருட்கள் உண்மையானால் காலப்போக்கில் அது போதை பொருட்களுக்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. 3, நண்பர்கள் குலாம் மட்டும் சேர்ந்து சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் ஹராமாக்கப்பட்ட வழிகளில் பிள்ளை போவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. 4, இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே நிற்கும் ஆண் பிள்ளைகள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. முக்கியமாக 1, பெற்றோர்களின் செயற்பாடுகள் காரணமாகவும் பிள்ளைகள் போதை பாவனைக்கு பழகின்ற நிலை உருவாகின்றது. இந்த போதை பொருளை தடுப்பதற்கு நிறைய வழிகள் உள்ளன. தடுப்பதும் இலகுவான விடயங்களே ஆகும். நாம் தடுப்பதற்கு முதலில் நமது பிள்ளையை மார்க்கப்பற்றோடு வளர்க்க வேண்டும். தொழுகையை கட்டாயமாக பொருத்த வேண்டும். ஏனென்றால் தொழுகை என்பது மானக்கேடான விடயங்களிலிருந்தும் வெறுக்கத்தக்க விடயங்களிலிருந்தும் பாதுகாப்பு பெறலாம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான். அந்த அடிப்படையில் சிறு வயதிலே பிள்ளைகளை தொழுக பழக்க வேண்டும். அடுத்ததாக 1984 என்னும் இலக்கத்திற்கு தொடர்புகளை மேற்கொண்டு போதை பொருள் பாவித்தவரின் பெயர் அல்லது போதை பொருட்களை விற்பவர்கள் யாராவது தெரிந்தால் அவர்களை உங்களுக்கு காட்டி கொடுக்க முடியும். தொலைபேசியை எடுத்தால் உங்களுடைய பெயரோ முகவரியோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாவிப்பவர் விற்பவர் அவர்களின் தகவல்களை உங்களால் வழங்க முடியும். இந்த அடிப்படையில் நீங்கள் சட்டத்தை நிலைநிறுத்துவது கட்டாய கடமையாகும். அது உங்களது பிள்ளையாக இருந்தாலும் சரி, உற்ற சகோதரராக இருந்தாலும் சரி, அல்லது உறவினராக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக போதைப்பொருள் பாவனையில் அவர் மூழ்கியிருந்தால் அவரை நீங்கள் காட்டி கொடுப்பது தான் சிறந்தது. புகைப்பிடிக்கும் ஆண்களில் அநேகமான மனைவிமார் புற்றுநோயால் இறக்கின்றார்கள். பெண்களே, உங்கள் கணவர்மார் மார்க்கப்பட்டில்லாத, பெற்றோரின் கட்டுப்பாட்டில் இல்லாத ஹராமான செயல்களில் மூழ்கி இருப்பவர்களையா நீங்கள் தெரிவு செய்ய போகின்றீர்கள்? போதைப் பொருள் பாவிக்கும் ஒரு ஆணை வாழ்க்கை துணையாக ஏற்று வாழ்வை சீரழித்துக் கொள்ளப் போகின்றீர்களா? உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.